நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு லைஃப் லாங் எம்எல்ல எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனும் உங்களை காதலிக்கிறாங்க, ஆனால் லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான 8 அறிகுறிகளை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 8 அறிகுறிகளும் பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் ரீதியான அறிகுறிகள் தான். ஸோ இந்த 8 அறிகுறிகளையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பார்ட்னர் கடைசி வரைக்கும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃபை சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய இந்த 8 விஷயங்களையும் நீங்கள் இன்னிலிருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இன்னிலிருந்து நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களால் இந்த அறிகுறிகளை சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், யார் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பேச்சு வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ரீசனே இல்லாமல் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரீசனே இல்லாமல் உங்கள் கூட ஒரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க, பேச்சை வளர்க்குறதுக்கே தான் ட்ரை பண்ணுவாங்க. 1 மாதம் ஆனாலும் சரி, 10 மாதத்துக்கு பிறகாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்கள் மேலே எப்போவுமே பேசுகிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது. டாப்பிக்கே இல்லைனாலும் டாப்பிக்கை தேடி பிடிச்சி வந்து உங்கள் முன்னாடி நிற்பாங்க. ஸோ ஒரு வேளை இந்த மாதிரியான ஸ்டேஜில் உங்களுடைய பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவங்க காலம் முழுக்க உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய சந்தோஷமாகவே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், பேசக்கூடிய டாப்பிக்கை அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. எத்தனை நாள் ஆனாலும் சரி, ஒரே டாப்பிக்கை திருப்பி திருப்பி பேசுறதுக்கு கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க. ஒருவேளை இந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், லைஃப் லாங் உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கம். இவங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், கால் கட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது நீங்களாக ஒரு வேளை ஓகேப்பா எனக்கு ஒர்க் இருக்குது நான் அப்புறமா கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லாத வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. டாப்பிக்கே இல்லைனாலும் டாப்பிக்கை வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை விட்டு பிரியணும் அப்படிங்கிறத அவங்க முயற்சி செய்யவே மாட்டாங்க. குறைந்தபட்ச முயற்சியை கூட அவங்க கையில் எடுக்கவே மாட்டாங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 3வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது சின்ன தவறு கூட, அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குட்டியூண்டு தவறு கூட நடந்துடக்கூடாது. அவங்க ஷார்ப்பாக 9:00 என்னை வந்து நிற்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக 8:30 வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சின்ன ஆப்ஷனை கூட கையில் பிடிச்சிக்கிட்டு நீ என்னை வருத்தப்பட வச்சுட்ட அப்படின்னு நீங்கள் சொல்லிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவங்கள நீங்கள் லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கலாம். உறுதியாக சொல்கிறேன், இவங்க உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. லைஃப் லாங் உங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 4வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க லைஃப்பில் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்கள சுற்றி பல ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கும். அப்படி பல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. தன்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு டைமே இல்லை, நான் அந்த பிரச்சனையில் ரொம்ப பயந்து போயிருக்கேன், அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட பேசுகிறத மறக்கவே மாட்டாங்க. இந்த வாரிசையில் இருக்கக்கூடிய 5வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், சுற்றியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் அல்லது சுற்றில இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கெல்லாம் ரொம்ப ரகார்டாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட மட்டும் வந்து பொறுமையாக இருப்பாங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் பொறுமையை இழந்து உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 6வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், என்னதான் சில பேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க, நான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுங்க அப்படின்லாம் இருந்தாலுமே உங்ககிட்ட மட்டும் வந்து
சில விஷயங்களை இலைமறைக்காயாக தான் ஷேர் பண்ணுவாங்க. எந்த காரணத்துக்காகவுமே ஸ்ட்ரிக்டாக நான் பேசுவேன், நான் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவேன் அப்படிங்கிறதுக்காக உங்களை ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் உங்கள் கிட்ட சாஃப்டாக பேசுகிறதுக்காகவும் சாஃப்டாக நடந்துக்கிறதுக்காகவும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 7வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க கூட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கே ஒரு மரியாதை கிடைச்ச மாதிரியான உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படும். அதாவது சம் பீப்புள்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் பார்த்து பேசணும், பார்த்து பேசலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, ஐயோ டாப்பிக்கே இல்லாமல் பேசுனா அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கெல்லாம் நமக்குள்ளே வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு இவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப மரியாதையான ஒரு இடத்துல இருக்கேன். அதாவது மக்கள் தப்பு செஞ்சால் நம்ம தலைவன்கிட்ட போய் சொல்லலாம், அந்த தலைவனே தப்பு செஞ்சால் நான் எங்கடா போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் இங்கே இருக்கவே இருக்காது. யாரை பற்றி வேணாலும் எப்போ வேணாலும் ரொம்ப சுதந்திரமாக பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய நபர் உங்கள் பார்ட்னராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் லைஃப் ரொம்ப அழகானதாகவே இருக்கும். இவங்க உங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க தான் உங்களுக்கு சரியான ஒரு பார்ட்னரும் கூட அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 8வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை சுற்றி உங்களுக்கு நிறைய பேர் டார்ச்சர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உங்களை சுற்றியும் நிறைய ஏகப்பட்ட கஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்பாங்க, உங்களை அடாப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் முன்னாடியும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்த விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அவமானப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் தானே அவமானப்பட்ட மாதிரி அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்காக அவங்க போராட ட்ரை பண்ணுவாங்க. குறைந்தபட்ச முயற்சியாவது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக அவங்க எடுப்பாங்க. இந்த பர்சன்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய வரவங்க. இந்த மாதிரியான அழகு, நான் இம்ப்ரெஸ் ஆகலை, உன்னை பார்த்து எனக்கு தாட் வந்தால் தான் நீ என் பார்ட்னர், இதெல்லாம் இல்லைங்க. இந்த 8 குவாலிஃபை உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க, இந்த குவாலிஃபையோடு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் உங்களை உண்மையாலுமே நேசிக்கிறாங்க, இவங்க தான் உங்கள் கூட காலம் முழுக்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த 8 அறிகுறிகளும் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒருவேளை இந்த 8 அறிகுறிகளும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரைட் பர்சனை தான் விரும்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பெருப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் ஒரு வேலை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் புத்தகத்திற்கான லிங்கை கொடுத்துருக்கேன். புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில், நோஷன் ப்ரெஸில் கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்னொரு சேனலுடைய லிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்டில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த சேனல்லையும் ரெகுலராக வீடியோஸ் போட போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற காலங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கத்தை நான் அந்த சேனல் வழியாக தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.